ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் பானுதாசர்னு பேர். மிகச்சிறந்த பண்டிதராக இறைவனின் அருளால் வளர்ந்தவர், விட்டலனுடைய அத்தியந்தமான பக்தர், பண்டரீபுரத்து மகான்களுள் ஒருவர், துணி வியாபாரம் பண்ணுறார், ரொம்ப நேர்மையாக பண்ணுறார், சக வியாபாரிகள் கிட்ட ஒரு நாள் ஒரு கிராமத்தில் தங்குகிற போது விட்டலனுடைய நாமசங்கீர்த்தனம் கேட்கணுங்கிறதுக்காக தன்னுடைய உடைமைகள் அத்தனையும் ஒப்படைத்து விட்டு நான் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டு போகிறார். இந்த சக வியாபாரிகள் இவரை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு நேரம் பார்க்குறாங்க. இந்த குதிரை சொன்னார்லையே, அந்த குதிரை கட்டியிருக்கேன் பார்த்துக்குன்னு சொன்னார் இல்லையா, குதிரெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்தது, குதிரெல்லாம் சாதாரணமானது இல்லை குதிரை. அந்த குதிரை என்ன பண்ணுறாங்க, அவுத்து விட்றாங்க, குதிரையை அவுத்து விட்றாங்க, கட்டி வச்சுருக்கார் பானுதாசர், அதை அவுத்து விட்டாச்சு. அப்படின்னா குதிரை என்னாகும், அது மனம் போன புக்கில் போக ஆரம்பிச்சிடும். அடுத்து என்ன பண்ணுறாங்க, துணியெல்லாம் கொடுத்துருக்கார் இல்லையா, புது துணியெல்லாம், இதெல்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க, விற்காத புது துணிகள் நான் வந்து வாங்கிக்கிறேன், உங்கள்கிட்டே இருக்கட்டும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கொடுத்துட்டு போனார் இல்லையா. ஏன்னா நாமசிங்கீர்த்தனம் கேட்குறதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டா போக முடியும், குதிரையை கூப்பிட்டு போக முடியுமா, விற்காத துணிகளை கொண்டு போக முடியுமா, இல்லை இருக்கிற பணத்தெல்லாம் இடுப்பில் முடிஞ்சிட்டு போக முடியுமா, அதனால தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனார். அந்த துணிகளை என்ன பண்ணினாங்க, ஏதோ ஒரு புதர், அந்த தெருவில் கொஞ்சம் தேடி அலைஞ்சு ஒரு புதரில் பார்த்து எல்லா துணியும் உள்ளே தள்ளிட்டாங்க. யாருமே கண்டுபிடிக்க முடியாது, குதிரையை அவுத்து விட்டாச்சு, குதிரை போயிடுச்சு, துணிகளை என்ன பண்ணினாங்க, ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டாங்க. இனிமேல் இவருக்கு பானுதாசருக்கு போகக்கூடாது, இவரோட வியாபாரத்தை இன்னையோடு நம்ம ஏற கட்டணும், முடிச்சு கட்டணும், இவர் வியாபாரமே பண்ணக்கூடாது, இவர் இருக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் கெட்ட பேர் வருது. என்ன ஒருத்தர் நேர்மையாக இருக்கான், பத்து பேர் தப்பு பண்ணுறாங்க, அந்த ஒரு ஆசாமி நேர்மையாக இருக்கின்ற காரணத்தினால இந்த பத்து பேருக்கும் கெட்ட பேர் வருது. நேர்மையான ஆசாமியை ஒழிச்சு கட்டியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, இல்லை கேள்வியே கிடையாது, பண்ணிட்டாங்க, துணியை மறைச்சாச்சு. பணம் இருக்க ஒரு துணியில் வந்து அந்த வாரச்சந்தையில் விற்ற பணத்தை வச்சுருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, இந்த வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்களா, அதை பிரித்து அந்த பணத்தை எல்லாம் பிரிச்சுக்கிறாங்க. பாருங்கள் யார் வீட்டு பணத்தை யார் பிரிச்சுக்கிறது, பானுதாசர் சம்பாதித்த பணம் இவங்கெல்லாம் பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுட்டு நம்மகிட்ட இதான் சொல்லிக்கலாம், நம்மகிட்ட யாரோ கொள்ளைக்காரங்க வந்தாங்க எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போட்டாங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் போகுது, அங்கே நாம சங்கீர்த்தனம் நடந்துகிட்ருக்கு, பானுதாசர் அங்கே தான் இருக்கார், இன்னும் வரத்துக்கு டைம் ஆகும். நம்மதுக்குள்ளே கொள்ளைக்காரங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போனதாக சொல்லலான்னு திருடர்கள் பேசிக்கொள்கிறார்கள், உண்மையில் கொள்ளைக்காரங்க வந்துட்டாங்க, உண்மையில் கொள்ளக்காரங்க அந்த இடத்துல வந்துட்டாங்க. வந்து இவங்கள்ட்ட இந்த பணத்தெல்லாம் வச்சுட்டுருக்கிறத பார்த்தோன்னே எல்லா பணத்தையும் வாங்கிண்டு, மற்ற வியாபாரிகள் சம்பாதித்த பணத்தையும் வாங்கிண்டு அவ்வளோதான் ஓடிட்டாங்க, கொள்ளையர்கள் ஓடிவிட்டார்கள், கொள்ளையர்களும் போயாச்சு. இவர் என்ன பணம் கொடுத்தாரோ அத்தனையும் போயிடுத்து, அவங்க என்னென்ன பணம் சக வியாபாரிகள் வச்சுட்டுருந்தாங்களோ அதுவும் போயாச்சு, எல்லாம் போயாச்சு. என்னடாது அப்படின்னு அத்தனை பேரும் புலம்புகிறார்கள். இந்த பானுதாசர்கிட்ட பொய்யா சொல்லணும்னு நினச்சோம், உங்கள் பணத்தை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லணும்னு பார்த்தோம், இப்போ நம்மளோட பணத்தையும் சேர்த்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, எல்லா பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு கவலையோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாமசங்கீர்த்தனம் முடிகிறது, பானுதாசர் இங்கே பிரசாதெல்லாம் வாங்கிட்டு ஒட்டலனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ரொம்ப உற்சாகமாக விட்டலனுடைய நாமத்தை ஜபிச்சுட்டே அங்கிருந்து இந்த இடத்துக்கு வராராம். வருகிற வழியில் ஒரு ஆசாமி, ஒரு ஆசாமி அவருக்கு எத்தாப்பில் வர்றார், வந்துட்டு எங்கே போயிட்டு வரீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குற, யார் அவர் புதுசாக இருக்காரே அப்படின்னு பானுதாசர் பார்த்துட்டு, நான் பக்கத்தில் விட்டலனுடைய நாமசிங்கீர்த்தனை கேட்டுட்டு வரேன், எனக்கு எத்தனை தான் காசு பணம் இருந்தாலுமே எத்தனை தான் பொருள் இருந்தாலுமே
என்னுடைய மனசு எதில் லயிக்கும் அப்படின்னா, அந்த விட்டலனுடைய நாம சங்கீர்த்தனங்களை கேட்கிற போது என் மனசு லயிக்கும். அதில் நான் என்னையே மறந்துடுவேன். அந்த நாம சங்கீர்த்தனத்தை தான் நான் போய் இங்கே கேட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாராம். சரி பரவாயில்ல, நீங்கள் நாம சங்கீர்த்தனம் கேட்டீங்க, நல்லேன்னு சொல்ல. இந்தாங்க உங்களோட குதிரை, உங்களோட குதிரை அப்படியே போயிட்டே இருந்தது, நான் கரெக்டாக பார்த்து பிடிச்சிட்டு இது பானுதாசரோட குதிரை ஆச்சேன்னு கொண்டு வந்திருக்கேன். இந்தவங்க உங்கள் குதிரை, இந்த கைத்தை கொடுக்குறேன். பார்த்தா அவருடைய குதிரை. அப்புறம் என்ன பண்ணுறாராம், உங்களோட பணம், உங்களோட பணம், இதே ஒருத்தர் யாரோ கொள்ளையடிச்சு போயிட்டாங்க, நான் வாங்கிட்டேன், பிடிச்சி வாங்கிட்டேன், என்னங்க உங்கள் பணம் அப்படின்னு கொடுக்குறாராம். பானுதாசருக்கு அதிர்ச்சி. என்னடா அது, நம்ம அங்கே சக வியாபாரிகள்கிட்ட கொடுத்துட்டு வந்தோம், இங்கே நமக்கு இவர் கொடுக்குறாரே, இவர் யார்? இந்த நடு ராத்திரி நேரத்தில் யார் நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார், எப்படி இவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பானுதாசர் யோசிக்கிறார். இதன் தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.